Hey guys, back to our channel. Last week நம்மளோட அலிடாக்கு rear tire change பண்ணிருந்தோம். நம்மளோட பைக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23000 கிலோமீட்டர் அப்படிங்கற ஒரு ரேஞ்சில நம்ம rear tire exchange பண்ணியிருக்கோம். மேபி உங்களுக்கு லைஃப் டைம் என்ன மாதிரி வந்திருக்கும்னு தெரியல. நம்மளோட ரோட் கண்டிஷனுக்கு அலிட்டால கரெக்டாக 23000 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்கு. நார்மலாக எந்த அளவுக்கு அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஒரு பைக் எடுத்து ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையிலே வண்டியில் டயர் மாற்றுறேன். மேக்ஸிமம் நிறைய இடத்துல எம்ஆர்எஃப்ல இந்த டயர் சைஸ் கொஞ்சம் அன்அவைலபிளாக இருக்குதுன்னு நியூஸ் வந்துச்சு. அண்ட் ட்ரிச்சியில் ஓகேவாக இருந்ததுனால உடனே மாற்றிட்டாங்க. இது கிட்டத்தட்ட 4250 கிட்ட டயர் காஸ்ட்டும். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் சார்ஜாக ஒரு தெரில பிரதர் தான் மாற்றினார், கிட்டத்தட்ட 200 தான் வந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு. அண்ட் இது எங்கே மாற்றணும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிச்சி பிக் விங்கில் தான் மாற்றிருந்தோம். அண்ட் டயர் நல்லாயிருக்கு. நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தெரியும் நம்ம டயர் அந்த அளவுக்கு தேஞ்சிருக்காது. ஓகே, எனிவே நம்ம நம்மளோட ரியர் டயரை மாற்றிட்டோம். அண்ட் பிரேக்கிங் நல்லா இருக்குது. மேபி உங்களோட டயராலேயே உங்களோட வண்டியோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், கிரிப் நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த அளவுக்கு டயரை தேய விடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல பிக்கப் இருக்கிற வண்டியில் டயர் அண்ட் பிரேக்கிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நம்ம வேறு பிராண்ட் டயர் போகலான்னு பார்த்துருந்தோம். மேக்ஸிமம் வாரண்டி பண்ணி வந்திருந்த டயர் அதனால வண்டியோட டிஃபால்ட்டாக வந்த அதே டயரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டயர் இன்னும் தேயலை, அதனால் ஃப்ரண்ட்டில் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். எனிவே புது டயர் வச்சு கொஞ்சம் நாள் ஓட்டி பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட அலிட்டா எடுத்து இன்னும் ஒரு மாதம் ஆச்சுன்னா 2 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 2 வருஷத்தில் சுமார் 25,000 அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வண்டியை சாட்டர்டே சண்டே மட்டும்தான் எடுப்போம், மற்ற நாளில் சென்னையில் இருப்போம். அண்ட் இது ஒரு பக்கா மைலேஜபிள் வெஹிக்கிள் என்னை கேட்டால். Thank you guys.